பார்க்குற மாதிரி தான் இருக்கும் போல. அது அவரே தெரியும்ல, சிக் 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 சிக்னு. அஜித் வந்து நல்லா தான் பண்ணுவார், எல்லாம் ஓகே தான். குட்டி கதையை சொல்லிச்சு தலைவா. தீபாவளிக்கு வந்து தலா சூர்யா இவங்க படம் தான் வரப்போகுது. ஸோ வலிமையா இல்லை அருவாவா? வலிமை தான் ப்ரோ. ஆமாம், நம்ம அவர் வந்து ஏற்கனவே வந்து கம்பேக்லாம் கொடுத்துருக்காரு. சரி, எல்லாம் எப்படி புதுசாக கெட்டப்லாம் வந்து போஸ்ட்லாம் வருதா, சரி சரி எப்படி தான் பண்ணியிருக்காரு பார்ப்போம் அப்படின்னு. ஒரு வெறுவா பற்றி உங்கள் ஒப்பீனியன்? அருவா தெரியல ப்ரோ, அதுதான் அறுக்கிற மாதிரி தான் இருக்கும் போல. அது அவரே தெரியும்ல, சிக் 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 சிக்னு காட்டிகிட்டு இருப்பாரு. பார்க்கலாம் ப்ரோ, இது யாரும் அடிச்சிட கிடச்சிட போகிறீங்க சூர்யா ஃபேன்ஸ். இல்லைலாம் இல்லை ப்ரோ, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் சிம்பு சிம்புவா சிம்பு தலையா ப்ரோ, என்ன ப்ரோ சொல்கிறீங்க? சிம்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க, தெரியுமா என்கிட்ட? இல்லை ப்ரோ, வலிமை தலைப்படம். அப்படியே அதை எடிட் பண்ணிடுங்க ப்ரோ. தலை ஃபேனு ப்ரோ, நான் வெறியான தலை ஃபேனா? அப்புறம் எப்படி வலிமை தெரியாது நீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, அப்புறமா வாங்க ப்ரோ. நீங்க தலை ஃபேனு ப்ரோ. ஆனால் என்ன, கொஞ்ச நாள் வந்துட்டு எந்த படமே பார்க்கறது இல்லையா, அதனால வந்துட்டு சோகத்தில் இருக்கிறதுனால வந்துட்டு எந்த படம் வருதுன்னு தெரியாமல் போச்சு. நான் பேசிக்கலாக தளபதி ஃபேனு. அஜித் வந்து நல்லா தான் பண்ணுவார், எல்லாம் ஓகே தான். ஆனால் இதுதான் நல்லா அருவா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யா வந்து நல்லா தான் நடிப்பார். சிங்கம்லாம் பார்த்துருக்கீங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்கு, அதனால் நல்லா இருப்பார். அதனால் ரெண்டு காம்பினேஷன் ஓரளவுக்கு வரும். அப்படி சொல்லிட்டீங்க நீங்கள். சரி, இப்போ சம்மர் இருக்குது, அதுக்கு முன்னாடி சூரரை போட்டுற மாஸ்டர் இப்போ சொல்லுங்கள். மாஸ்டர் தான் தலைவா என்றைக்குமே, தளபதி தான் என்னைக்குமே. சூரிய போட்டு நல்லா தான் இருந்தது ட்ரெய்லர் பார்த்தேன். இருந்தாலும் மாஸ்டர் அளவுக்கு வராது. சிங்கிள் பார்த்தீங்க, நேற்று வந்துருந்தது அந்த பாட்டு நல்லா இருந்தது. எப்பயுமே ஹாப்பியாக இருங்க. தளபதி என்றைக்குமே ஹாப்பி தான் இருக்கும், கொடுப்பாரு. அவ்வளோதான். ஓகே, எப்போ நாங்கள் திரும்ப வந்து தலை தளபதி அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறது காம்படிஷன்? சீக்கிரமாக வரும், அடுத்த வருஷம் வரலாம் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஹரியோட மோசமான சிங்கம் பாட்டுலாம் பார்த்தாச்சு, அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக அஜித் தான் வலிமை தான். நீங்கள்? நான் ரெண்டு பேர் ஃபேனும் கிடையாது, ஸோ ரெண்டுமே கிடையாது. யார் ஃபேன் நீங்கள்? விஜய். இருங்க, உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்குது. சம்மருக்கு சூரரை போட்டுருவா மாஸ்டரா? கண்டிப்பாக மாஸ்டர் தான். சூரரை போட்டுருவோம் செம்மையாக இருக்கும். இல்லைங்க, மாஸ்டர் தான். எது வந்தாலும் மாஸ்டர் தான், ஏன்னா விஜய் பிடிக்கும். அதனால் சூரரை போட்டு வந்து ட்ரைலர் பார்த்தா அந்த அளவுக்கு பெரிய மாஸாக இருக்க மாதிரி தெரியல. ஆனால் மாஸ்டர் வந்து குட்டி கதையை சொல்லிச்சு. நான் வலிமை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா? ஏன்னா நான் தலை ஃபேன், அதனால் நான் வலிமை தான் போவேன். எப்போவுமே அஜித் படம் தான் ஃபஸ்ட்டு. அஜித் படம் தான் நல்லா இருந்தாலும் அதுக்கு தான் போவேன். நல்லா இல்லைன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு படத்துக்கு கண்டிப்பாக போவேன். அருவா படம் அதெல்லாம் அரி படம். சூர்யா பறந்துக்கினே இருப்பார், கார் புஸ்ஸு புஸ்ஸுன்னு போயிட்டு போயிட்டு வரும். கேமரா எங்கன்னா போயிட்டு போயிட்டு வந்துனே இருக்கும். படம் படத்தில் கதை இருக்குதானே தெரியல, ஆனால் கேமரா மட்டும் எங்கன்னா போயிட்டு போயிட்டு வரும். எப்போனா தலை தளபதி ரெண்டு பேரையுமே இந்த மாதிரி காம்படிஷனில் பார்க்குறது திரும்ப திரும்ப? தலை தளபதி தெரியலையே, அதுக்கு தான் எதிர்பார்த்துன்னு இருக்கேன். எப்போ நடக்கும் தெரியல, சீக்கிரமாக நடந்தால் நல்லாயிருக்கும். என்ன க்வெஸ்சன்? வலிமை தான். எனக்கு வலிமை தான். அஜித் படம், இன்னொன்று யஷ்வினத்து நல்ல டேரக்டரு, அதுவும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜோட மியூசிக் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு யுவனும் தலையும் ஒன்றா சேர்றாங்க, அந்த ஒரு பிஜிஎம் கோசம் இதுவாக இருக்கும். அப்புறம் என்ன, யஷ்வினத்தோட கண்டென்ட் தான் முன்னாடி. என்ன பண்ண யஷ்வினத் சொன்னீங்க, இந்த பக்கமும் ஹரி சார் இருக்கார்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஹரி சார் தான் பிரதர், ஹரி சாரோட படம் நீங்கள் பார்க்கும்போது ஜொயிங் ஜொயிங் தான் சவுண்டு மட்டும் தான் கேட்கும். பார்த்தீங்களா சாமி ஸ்கோர்லாம் பார்த்தீங்களா? அப்புறம் எப்படி பிரதர் கேட்குறீங்க? அந்த கேட்க வேண்டியது என்னோட கடமை இல்லை. இல்லை அதான் பார்த்துட்டு அப்புறம் எவ்வளோ தைரியமாக கேட்குறீங்களே. எல்லாமே இது தேடம் பிரதர், எல்லாமே படம் தான். ஆனால் நம்மளுக்கு ஒரு ஒரு டாக்டர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குதுல்ல. யஷ்வினத்தும் நம்மளுக்கு ஒரு பெரிய கண்டென்ட் இருக்குது. ஹரின்ற போது ஒன்றும் இல்லை, தலை படம் வருது அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது யஷ்வினத்தாக இருக்கட்டும், ஹரியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், தலை படம் வருது பார்க்க போகிறோம் அவ்வளோதான். பேசிக்காக நான் தளபதி ஃபேனு, ஆனால் தலை படம் வந்தால் போவோம் அவ்வளோதான். சரி, இப்போ இந்த சம்மருக்கே சூரரை போட்டுருவோம் மாஸ்டரும் வருது, எதில் அதான் தளபதி ஃபேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சூரரை போட்டுருந்தாரா கேட்குறீங்க? நான் சூரரை போட்டுருக்கோம் ரொம்ப ஹைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. நான் ஃபஸ்ட்டு இப்போ தளபதி படம் வந்தால் அதுக்கு தான் போவேன். சரி, தலை கூட எப்போ திரும்ப காம்படிஷனில் பார்க்கலாம் தளபதி? அது டேரக்டரும் தலையும் தளபதி மனசு வச்சா தான் முடியும். அதுக்கு முன்னா கண்டென்ட் அமையணும், அவங்க ரெண்டு பேருக்கும் கால் ஷீட் கிடைக்கணும். அதெல்லாம் அமைஞ்சதுன்னா மேபி எதிர்பார்க்கலாம். வலிமை தான். என்ன தேட்டரில் போயிட்டு என்ன கத்திக்கிட்டு கத்துறதை காதில் கேட்க முடியாது சூர்யாது. அவர் படம் சூரரை போட்டோன்னு ஒன்று அது பார்க்கலாம். ஏன்னா நம்ம தலை படம் ஏதோ இந்த வாட்டி நல்லாயிருக்கும்னு ஒன்று நேர்கொண்ட பார்வையிலேருந்து, அதனால் தலைப்படம் தான். கண்டிப்பாக வலிமை தான் தலைவா, வலிமை தான் ப்ரோ. தெரியாதவங்களுக்கு அஜித் தான் மாஸ்ன்னு, சூர்யா அஜித் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அஜித்தோட என்ன எவ்வளோ ஃப்ளாப் கொடுத்தோம் அவர் மாஸ் குறையாமல் இருக்குது, ஆனால் சூர்யா அப்படி இல்லைல்ல. எவ்வளோ ஃப்ளாப் கொடுத்தாலும் ஃபேன்ஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு தான் போகிறாங்க. சூர்யா நல்ல மனுஷன் தான், என்ன இருந்தாலும் மாஸும் கம்பேர் பண்ணுறப்போ அஜித் தான். ரஜினிக்கு அப்புறம் அவர் அதான் மாஸு. அஜித் இது சூர்யாவோட கம்பேர் பண்ணும்போது அஜித் தான் வெயிட்டு, அதான் ஃபேன்ஸும் அதிகம். ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ போகிறதான் கெத்து. அந்த சூர்யா படத்தில் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ போகிறதுலாம்
அப்படி இருக்கிறதோட தலை படத்துக்கு போகிறதான் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் தலை ஃபேனா? தலை தளபதி தோணுதான்.